السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين صدق الله العظيم அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தஃப்ஸீருடைய வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் சூரத்து தீன், அத்தீன் என்ற குர்ஆனுடைய 115வது சூரா. அந்த சூராவுடைய அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே எமக்கு என்ன சொல்லுகிறான் என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த சின்ன சூராக்களை நாம நாங்கள் ஒவ்வொருவரும் மனப்பாடம் விட முயற்சி செய்யும். நாங்கள் ஓதுகிற சூறாக்கள், தஃப்ஸீர் படிக்கிற சூறாக்களை எங்களுக்கு ஒரு கிழமை டைம் இருக்குது. மனசு வச்சா ஏழும், ஏழாகுன்றது இல்லை. நாம் அதை கொஞ்சம் கவனமாக இங்க பார்க்கும்போது ஓரளவு அந்த வார்த்தைகள் பாடமாகும். இப்ப நிறைய மாஷால்லாம் எங்களுக்கு இன்டர்நெட்ல கிராத்துகளை டவுன்லோட் பண்ணிடு. இந்த சூரா தீனுடைய கிராத்தை மட்டும் நீங்க தனியா உங்களோட போன்ல அல்லது ஏதோ ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணி அடிக்கடி கேட்டா நீங்க அதை மனப்பாடமாக்கிடலாம். முதலாவது நாம் அதனுடைய அந்த கிராத்தை கொஞ்சம் கேட்போம், அதுக்கு பிறகு அந்த சூராவுடைய தஃப்ஸீரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். بسم الله الرحمن الرحيم. والدين والزيتون وقوله لا تبرئوا لبلغ الخير كافر والكفير كل மீண்டும் ஒரு தடவை குர்ஆன் அந்த சூரா ஓதும் போது நீங்களும் சேர்ந்து ஓதுங்க. இந்த சூராவில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான்கு சத்தியங்கள் செய்து, நான்கு விஷயங்கள் மீது, வஸ்துக்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். பிறகு சில தகவல்களை, சில விடயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிலே சொல்லுகிறான். வத்தீன் வஸ்ஸைதூன், இந்த வாவ் அத்தீன் என்றால் அத்திப்பழம், ஃபிக். ஜெய்தூன்றது ஆலிவ் ஆயில். வாவ் வந்திருக்கிறது சத்தியத்திற்கு அர்த்தத்தை கொடுக்கும். வத்தீன், அத்தீன் என்ற அத்திப்பழத்தின் மீது, அஸ்ஸைதூன், ஸைதூன் என்று சொல்லுகின்ற அந்த ஸைதூனின் மீது சத்தியமாக, இதுதான் இந்த அத்திப்பழத்தினுடைய மரம். இது ஸைதூன் மரம். எங்களுடைய நாட்டில் இல்லாததுனால பெரும்பாலும் இது அரபு நாடுகளில், ஜோர்தான்ல, சிரியாவில்,
இந்த நாடுகள் அதிகமாக, அதே போல பலஸ்தீன்ல இஸ்ரேல்ல அதிகமாக விளையக்கூடிய மரங்கள் தான் இந்த ரெண்டு மரங்களும். அடுத்த மூன்றாவது வசனத்தில் சீனா மலையின் மீது, தூர் சீனா என்று சொல்லுகின்ற தூர்ந்தா மலை, சீனின் பரக்கத்தான அல்லது அழகான பரக்கத்துடைய மலையின் மீது சத்தியமாக. நான்காவது வஹாதல் பலதில் அமீன், அல் பலதுந்த ஊர் நகரம், அல் அமீன் பாதுகாப்புடைய அச்சமில்லாத பாதுகாப்புடைய இந்த ஊரின் மீது சத்தியமாக. அந்த நான்கு விஷயங்கள் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், திடமாக நிச்சயமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். அழகான தோற்றத்திலே, அழகான வடிவத்திலே மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். பிறகு அந்த சூராவுடைய அடுத்த வசனங்களுடைய விடயங்கள் தொடர்கிறது. இதுல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்ல வரும்போது சத்தியம் செய்து சொல்வது குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அணுகுமுறைகள் உள்ள ஒன்று. அந்த தகவலை, அந்த செய்தியை அழுத்தம் கொடுத்து அதை உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அப்படி சத்தியம் செய்யும் போது அல்லாஹு தஆலா எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த பொருள்களுடைய மகத்துவம், அதனுடைய பிரயோசனம், அதனுடைய லாபங்கள், அவைகளை உணர்த்துவதும் நோக்கம் அல்லாஹு தஆலாவுடைய. இங்க நோக்கம் இந்த தகவலை, லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம் ثم رددناه اسفل سافلين الا الذين امنوا என்று தொடரக்கூடிய பின்னால வரக்கூடிய அந்த வசனங்கள்ல உள்ள தகவல், அந்த மெசேஜ் சொல்றதும் அதை வெறும் ஒரு செய்தியாக சொல்லாம சத்தியம் செய்தி. ஒத்தீன், பல விடயங்கள் மீது சத்தியம் செய்யும் போது அந்த அர்த்தம் விளங்குகின்ற ஒருவருக்கு சத்தியத்துக்கு மேல சத்தியம், ஒரு சத்தியம், ரெண்டு சத்தியம், மூன்றாவது, நான்காவது, என்னதான் சொல்ல வாருங்க, விஷயத்தை சொல்லுங்க என்ற ஒரு ஆசை, ஒரு கவனம் சத்தியம் செஞ்சு கொண்டே போறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில விஷயங்களை சொல்றதுக்கு 13 விதமான சத்தியங்களை எல்லாம் செய்திருக்கிறான். எனவே குர்ஆன் வந்து கற்பித்தல் முறை, இன்றைக்கு நவீன டீச்சிங் மெத்தட் சொல்றாங்களே, கற்பித்தல் முறையில என்னென்ன சிஸ்டம், என்னென்ன மெத்தட்ல ஒரு சப்ஜெக்ட விளங்கப்படுத்த முன்வைக்கிறதுக்கு முறைகள் இருக்குதோ அந்த எல்லா முறைகளையும் தாண்டி குர்ஆன் பலவிதமான முறைகளை கையாண்டிருக்குது. எந்த ஸ்கூல்லையும் ஒரு டீச்சர், ஒரு மாஸ்டர் ஒரு சப்ஜெக்ட சொல்லும் போது சத்தியமா இது இப்படித்தான், சத்தியமாக அதன் மீது சத்தியமா, இதன் மீது சத்தியமாக அந்த ஒரு சப்ஜெக்டை முன்வைக்கிறது இல்லை. இந்த கற்பித்தல் முறைகள்ல இல்லாத முறைகளையும் குர்ஆன் கையாண்டிருக்கிறது எங்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கா. எப்படி எப்படியெல்லாம் சொல்லணுமோ, எப்படி எப்படியெல்லாம் விளங்கப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் குர்ஆன் சொல்லுது, அப்படியான அணுகுமுறைகளை குர்ஆன் கையாளு. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து ஒரு விடயத்தை சொல்லுகிறான். அல்லாஹ் அல்லாத வேற யாரும், அல்லாஹு தஆலா அல்லாத வேற படைப்புகள் மீது சத்தியம் செய்யலாது. மலையின் மீது சத்தியமாக, தாயின் மீது சத்தியமாக, தகப்பனின் மீது சத்தியமாக, உம்மா சத்தியம், பாப்பா சத்தியம் என்று பொருள்கள் மீது, வஸ்துக்கள் மீது, அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட படைப்புகள் மீது சத்தியம் செய்வது கூடாது. சரியப்போ அதுக்கு அனுமதி கிடையாது. சத்தியம் ஏன் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்றால், ஒரு பொருள் மீது சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருளுடைய மகத்துவம், அதனுடைய மேன்மை, அதனுடைய உயர்வை எடுத்துக்காட்டுவது அதனுடைய அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒரு பொருள், அதனால் அதன் மீது சத்தியம் செய்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே உலகத்தில் அல்லாஹு தஆலா ஹாலிக், படைத்த ரப்பல் ஆலமீன், அவன் மாத்திரம்தான் மகத்துவமும் மேன்மையும் உடையவன். அவன் அல்லாத எல்லா வஸ்துக்களும் படைக்கப்பட்ட
அவனால் உருவாக்கப்பட்ட தெருவுகள். எனவே அல்லாஹ்வின் மீது மாத்திரம் சத்தியம் செய்யலாம். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று சொல்லலாம். சத்தியம் செய்வது என்றால் அல்லாஹுவின் மீது மாத்திரம் தான் சத்தியம் செய்யலாம். ஆனால் அல்லாஹுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவன் படைத்த படைப்புகள்ல, அவன் படைத்த பெருமைகள்ல எதன் மீதும் அவன் சத்தியம் செய்வான், எதன் மீதும் அவன் சத்தியம் செய்வான். அப்படி அல்லாஹுத்தால குர்ஆன்ல சில விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறானே, அந்த பொருள்கள் அந்த வஸ்துக்களுடைய மகத்துவத்தை, அதில் இருக்கக்கூடிய பலாபலன்களை, பிரயோசனத்தை மனிதனுக்கு உணர்த்துவது அது அல்லாஹுவினுடைய ஒரு நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இந்த சூரா, இந்த சூராவுடைய பேர் என்னது? சூரத்து தீன், அத்தீன் சூரா. அத்தீன் சொன்னா அத்தி பலம், ஃபிக்னு சொல்றோம். இந்த அத்தி பலம் இருக்குது, இது உலகத்தில் அதாவது வைத்திய ரீதியில் டாக்டர்ஸ்ட நீங்க கேட்டா உங்களுக்கு விளங்கலாம். நீங்க வெப்சைட்ல போய் நீங்க ஃபிக்னு அடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேஜுக்கு மேல இந்த அத்தி பழத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், அதில் உள்ள சிறப்பம்சங்கள், அதில் உள்ள பிரயோசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அத்தி பழங்களும் அதன் மருத்துவ பழங்களும் ஒரு டாக்டர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். இவர் விஷ்டம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ்ல முதலாவது இடத்தை கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள பழங்கள் ஆக விட்டமின்ஸ், எல்லா வகையான நோய்களுக்கும் இயற்கையான ஒரு மெடிசினாக அமையக்கூடிய ஒரு பழம் இருக்கின்றா, முதலாவது அத்தி பழம் என்று சொல்றார். எனவே அல்லாஹால ஒத்தி உலகத்தில் ஃபுட், அதாவது இந்த இது இருக்கிற அத்தி பழம் இதுக்கு அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஃபிக் அட்வைசரி போர்டு ஒன்று இருக்குது. உலகத்தில் ஒரு பழத்துக்காக ஒரு போர்டு, தனியான ஒரு பழத்துக்காக உலகத்தில் அதை அட்வைஸ் பண்ண, அதை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு பெரும் முயற்சி நடக்குதுன்னு சொன்னா, இந்த அத்தி பழத்துக்கு நடக்கிற அளவு ஒரு எதுக்கும் இல்லாத, அதில் உள்ள அதில் அதன் மீது நிறைய ரிசர்ச் பண்றாங்க, ஆய்வு செய்யறாங்க. எனவே இந்த அத்தி பழம் வந்து அல்லாஹு தாலா அவன் படைச்ச ஒரு படைப்புகள்ல பின்னால் ஒரு செய்தியை சொல்ல வருகிறான். ஒரு மெசேஜ பாஸ் பண்ணும் போது ஒரு 4 விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறான். அந்த 4 விஷயங்கள் அல்லாஹ்வும் தேர்ந்தெடுத்தான். எவ்வளவோ இருக்குது அல்லாஹ்வுடைய படைப்புகள், வானம், பூமி, சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள், மலைகள், அதுக்கு மிருகங்கள், பறவைகள், மீனினங்கள், கடலுக்குள்ள கடலுக்கு வெளியே கோடான கோடி படைப்புகள்ல அல்லாஹ் தானே சில விஷயங்களை அல்லாஹ் சத்தியம் செய்யறதுக்காக குர்ஆன்ல தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னா, அதுல எது சில முக்கியமான விடயங்கள் இருக்குது என்பதை உணர்த்துவதும் நோக்கமாக இருக்கு. எனவே இந்த அத்திப்பழம் இருக்குது, இது நிறைய நோய்களுக்கு இதை வளமையாக சாப்பிட்டு வந்தா, கிட்டத்தட்ட நான் ஒரு டாக்டர் இதை பத்தி கேட்டேன்னா, அப்ப அவர் சொன்னார், அதற்கு உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், நான் 20 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறேன், நீங்க கேட்டதுக்காக நான் இதை படிக்க போனா இதை பத்தி இருக்கிற விஷயம் நான் வேறொரு வைத்தியமும் செய்ய தேவையில்லை, இந்த ஃபிக்கை வச்சே என்கிட்ட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டுக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட்டை இதை வச்சே செஞ்சிருவதும் போல இருக்குது. நான் 20 வருஷமா நான் இதை பிராக்டிஸ் பண்றேன், 15-16 வருஷம் படிச்சேன், ஏன்னு 35 வருஷத்துக்கு நான் இப்படி ஒரு தகவலை, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றத நான் இன்றைக்குத்தான் உணர்கிறேன், விளங்குறேன் சொல்லி அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் புரிய நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்கு ஜசாக்கல்லா கைர், நான் இவ்வளவு இதிலிருந்து நீங்க கேட்ட பிறகுதான் நான் இதை இவ்வளவு படிச்சு பார்த்தா இதில் இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு அவர் சொல்றார். எல்லா வகையான வியாதிகளுக்கு இயற்கையாக மனிதனுடைய இதுல ஓரளவு சில விஷயங்களை தருகிறார். நல்லா இதுல அவங்களுக்கு வெப்சைட்ல போய் நிறைய படிக்கலாம். இதுல என்னென்ன விட்டமின்ஸ் வந்து எத்தனை விதமான விதத்துல இருக்குது என்ற விதங்கள், பித்தத்தை தணிக்கும் சக்தி இதில் உண்டு, இரத்தத்தை பிளட் ஃபில்டர் பண்ற சுத்தப்படுத்துகின்ற தன்மை இதில் இருக்குது, மல சிக்கல், அதாவது மலக்கோளாறு இருப்பவர்கள் இதை சாப்பிட்டால் இலகுவாக வெளிவாசலுக்கு போகக்கூடிய நிலைமை உண்டாகும், மூளை கோளாறுகள் நீங்கும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களை தடுக்கும், நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இப்படி நிறைய விடயங்கள் இதில் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக இந்த வயிற்றுல
சாப்பாடு செழிபாடு அடையாத செழிபாடு அடையாத குழப்பம் இருக்குது. அதனாலதான் நிறைய நோய்கள் உண்டாகுது. கேஸ்டிக் உண்டாகிறது, அல்லது வாயில புண் உண்டாகிறது, அல்லது அல்சர் போன்ற நோய் உண்டாகிறது, வேற புண்கள் குடல்ல புண் உண்டாகிறது, நிறைய விஷயங்கள் நோய்களுக்கு சாப்பிடுகின்ற சாப்பாடு செழிபாடு அடையாமல் இருப்பது ஒரு பிரதானமான காரணம். அது சரியாக இருந்தா எத்தனையோ நோய்களுக்குரிய ஒரு பரிகாரமாக அது இருக்கும் என்று வைத்தியத்துறையில சொல்லப்படுது. அப்ப இந்த இது அத்திப்பழம் இருக்குது, இது சாப்பிடுகின்ற சாப்பாடு செழிபாடு அடைவதற்கு தேவையான உள்ளுக்கு எத்தனையோ கெமிக்கல் உருவாகுது. அந்த எல்லா வகையான கெமிக்கலையும் உருவாக்குகின்ற திறனும் சக்தியும் உள்ள ஒன்றுதான் இந்த அத்திப்பழம். அதனாலதான் ஆதமலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானே, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கு பக்கத்திலையும் போக வேண்டாம், இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட்டா நீங்க இங்க இருக்கலாம், வெளிவாசலுக்கு போக வேண்டிய வெளிக்கு போக வேண்டிய டைலெட்டுக்கு போக வேண்டிய தேவை வரும், சொருக்கத்தில் அது நடக்காது, நீங்க வெளியே போகணும், சொருக்கத்திட்டு வெளியேற வேண்டி வரும். அந்த மரம் எது, என்ன பழம் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான் என்பதுல அது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தெளிவாக இன்ன பழத்தைத்தான் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள அநேகமான குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து அது இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னது. இதை சாப்பிட்டதும் அவங்களுக்கு வெளிக்கு போக வேண்டிய தேவை பட்டுச்சு, அல்லாஹால சுருக்கத்திலிருந்து உலகத்துக்கு அவங்களை அனுப்பினான் என்பது இந்த பழத்துக்கு வெளி அதாவது வைத்த சுத்தப்படுத்துகின்ற உணவுகளை செழிபாடு அடைய வைக்கின்ற சக்தி விசேஷமாக இருக்குது. அது மாத்திரமில்லாத ஆண்மை குறைவுள்ளவர்கள் இதை பாலில் போட்டு சாப்பிடுறதுனால அல்லது சாப்பிட்டு விட்டு பாலை குடிக்கிறதுனால இரவுல அல்லது காலையில வெறும் வயிற்றுல நிறைய முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல கேன்சர் புற்றுநோய் மேலும் சீறு வியாதி உள்ளவர்களுடைய சுகர் இன்சுலின் அதை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு தேவையான அளவு அதை லிமிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுகின்ற சக்தி நிறைய சொல்றாங்க. நாங்க அந்த அந்த ஃபீல்டுல இல்ல, நீங்க அந்த ஃபீல்டுல உள்ள டாக்டர்ஸ் நீங்க அட்வைஸ் எடுத்து நீங்க அதை அவங்களுடைய இதுகளை பார்க்கலாம். இதை பொதுவாக யாரும் சாப்பிட்டு வரலாம். அல்லாஹுத்தாலா குர்ஆன்ல அவன் படைச்ச ஒரு படைப்பை கோடான படைப்புகள் இருந்து ஒன்று அல்ல செலக்ட் பண்ணி வத்தீன் அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்றால் அந்த அத்திப்பழம் அது அல்லாவுடைய படைப்புகள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விசேஷமான படைப்பு என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். இருக்குது இது இரண்டாவது இந்த காய் அதுக்கு பிறகு இதனுடைய அந்த இதிலிருந்து எடுக்குகின்ற எண் அந்த எண்ணெய் இதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஜெய்தூன் சொல்றது வந்து எவ்வளவு இன்றைக்கு ஆயில்களை நாங்கள் பாவிக்கிறோம், வெஜிடபிள் ஆயில் கோகனட் ஆயில் என்று சொல்லி எத்தனையோ வகையான ஆயில்கள் இன்றைக்கு பாவிக்கிறாங்க. இந்த எல்லா ஆயில்களையும் ஆக ஆரோக்கியமான மனிதனுடைய இந்த தோலுக்கு அழகை நல்ல அழகான நிறத்தை தரக்கூடிய தோல்ல நல்ல மெல்லினத்தை உண்டாக்கக்கூடிய இந்த ஒரு பழமும் எண்ணெயும் தான் ஜெய்தூன். வசதி இருக்கின்ற ஒரு சிலவங்களுக்கு அவங்க ஜெய்தூன் எண்ணெயை வாங்கி வீடுகளில் தன்னுடைய ஆகாரத்துக்கு பாவிச்சு வாரது எத்தனையோ வகையான மருந்துகளுக்கு செலவழிக்கிற செலவுகளை நாங்க இங்க இதுல கவர் பண்ணலாம். அதாவது ஜெய்தூன் எண்ணெயை சாப்பாட்டுக்கு பாவிக்கலாம், தொட்டு சாப்பிடலாம், நாங்க கறிகளுக்கு ஜெய்தூன் எண்ணெயை ஊத்தலாம், ஜெய்தூன் இந்த காயை சாப்பிடலாம், எத்தனையோ இந்த அழகு அழகுக்காக காஸ்மெட்டிக்கல் ஐட்டம் இருக்குது, அழகுக்காக எத்தனையோ கிரீம்களும் அழகு மீது இந்த தோல்களை அழகுபடுத்துறதுக்காக உள்ள எல்லா மெடிசின்லையும் ஜெய்தூன் சம்பந்தப்படுத்துறதாக சொல்றான். அதாவது என்றால் அதுல தோலை அழகுபடுத்தக்கூடிய தோலை சொத்தாக்குத நவீனப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த ஜெய்தூன்ல இருக்குது. அடுத்து கொலஸ்ட்ரால் சொன்னா உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்ப உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரோலை உண்டு பண்ணக்கூடியதை தவிர உடலுக்கு கெடுதியான கொலஸ்ட்ரோலை சுத்தப்படுத்தக்கூடியது என்று பல வகையான விஷயங்கள் இதனுடைய இந்த ரெண்டு இந்த ஃபிக் அடுத்து ஜெய்தூன் ஆயில்
இந்த ரெண்டு பத்தியும் அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சத்தியம் செய்திருப்பது. இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய படைப்புகள், ஒரு விசேஷமான, ஒரு வித்தியாசமான, ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு படைப்பு என்பதை உணர்த்துகிறான் அல்லாஹு தஆலா. அந்த அவனுடைய படைப்புகள்ல சிலதை விசேஷப்படுத்தி சிலதை உயர்வுபடுத்தி இருக்கிறான். அப்படியான அதுகள் மீது அவன் குர்ஆன்ல சத்தியம் செய்திருக்கிறான். அடுத்ததாக இது இந்த ரெண்டு பழங்களுடைய மரங்கள். சொல்றது மலைக்கு சொல்றது ஜபல். சீனீர் அல் முபாரக், பரக்கத்துடையது, அல்லது ஹசனும் அழகானது, அழகான பரக்கத்துடைய இந்த மலையின் மீது சத்தியமாக. சீனீனுடைய மலை என்று சொல்றது, தூர் சீனி என்று சொல்றது, இது சிரியாவில், அதாவது ஷாம்ல, ஜோர்தானுக்கு சிரியாவுக்கு இடையில் உள்ள பெரிய ஒரு மலை தொடரோடு சம்பந்தப்பட்ட ஒரு மலை. இதுல நிறைய நபிமார்களுடைய ஹிஸ்டரி சம்பவங்கள் சம்பந்தப்படுகிறது. நிறைய நபிமார்கள் இந்த மலை அடிவாரங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, தன்னுடைய தாதாவை செஞ்சிருக்கிறாங்க, மலைகள்ல இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் குர்ஆன்ல அல்லாஹுவ நேரடியாக அல்லாஹ தரிசனம் செய்வதற்காக மலைக்கு போனார்கள் என்று வருகிறது. அது இந்த மலைதான். எனவே இந்த மலை நிறைய நபிமார்களோடு, சாலிஹீன்கள், நல்லோர்களோடு சம்பந்தப்பட்ட, அவர்களுடைய வரலாறுகளோடு சம்பந்தப்பட்ட, அவர்கள் நிறைய நபிமார்கள் இந்த மலையில போய் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே இந்த மலையை தனியாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் ஒரு சிறந்த, ஒரு பாதுகாப்புடைய ஒரு நகரம் இருக்கின்றா, இந்த அச்சமற்ற பாதுகாப்பான இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, மக்கமா நகரத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். மக்காவுடைய சிறப்பு, மக்கா மற்ற எல்லா ஊர்களை விட சிறந்தது என்பது உம்முல் குரா என்ற பேர் இந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எல்லா ஊர்களுக்கும் தாயான ஊர் என்று அல்லாஹ் தஆலா மக்கா நகரத்துக்கு சொல்லியிருக்கிறான். எனவே இந்த நாலு விஷயங்கள் மீது சத்தியம் செய்து, அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான், நிச்சயமாக திடமாக நாம் மனிதனை மிக அழகிய அமைப்பிலே, தோற்றத்திலே, வடிவத்திலே படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் மனித படைப்பிருக்கிறது. மனிதனுடைய அழகு என்று சொல்றது கலர்ல, வெறுமனி அவனுடைய நிறத்தில், தோற்றத்தில் மட்டுமல்ல, மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம் அவனுடைய வடிவம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்கள், அவனுடைய பேச்சு, அவனுக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய திறன், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகத்தில் எல்லா படைப்புகளை விட மனிதன் பேச்சால், சிந்தனையால், தோற்றத்தால், செயல்பாட்டினால் அவன் அழகானவன். நாம நினைக்கலாம் மயில் எவ்வளவு அழகாக இருக்குது, குயில் அதை பிறகு எவ்வளவு அழகாக இருக்குது, இதெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பார்ட், ஒரு ஒரு விஷயத்துல அதுல அழகு இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மனிதனுக்கு இருக்குகின்ற பேச்சாற்றல், சிந்தனை ஆற்றல், செயலாற்றல், இவனுடைய திட்டம், இவனுடைய செயல்பாடுகள், இவைகளை உலகத்தில் உள்ள எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்கல. எல்லா படைப்புக்கும் கொடுத்திருக்கின்ற எல்லா வடிவங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இதுக்கு இந்த ஓர்டர் இருக்குது, இந்த சிஸ்டம் அல்லாஹ் தஆலா பாருங்க. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மிருகமா, பறவையா, குதிரையா, அதனுடைய ஒரு படைப்புடைய உயர்ந்த ஒரு உறுப்பு தான் தலை. அது சாப்பிடும் போது தலையை கொண்டு போய் தான் சாப்பிடும். சாப்பாடு கீழே இருக்குது, தலையை கொண்டு போய் கீழே வச்சு குடிக்குது, தலையை கொண்டு போய் கீழே சாப்பிடுது, கீழே கொத்தி சாப்பிடுது. ஆனா மனிதனுடைய தலை அல்லாஹ் தஆலா உயர்வுபடுத்தி மேல வச்சிருக்கிறான். சாப்பாடு அவன் தலையை குனிக்காம அவன் வாய்க்கு போற அளவு அல்லாஹ் தஆலா அவன் உறுப்புக்கள்ல கையுடைய செட்டப் எல்லாம் செஞ்சிருக்கிறான். அப்படி கொண்டு போய் அப்படி பெருவரலால் ஒரு தள்ளு தள்ளினா உள்ள போகுது. அவனுடைய தலை தலையாக இருக்க, உயர்வாக இருக்க, கண்ணியமாக இருக்க, அவன் எல்லா அமைப்புகளும் இந்த செட்டப் இருக்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மனித உறுப்புகள். எனவே எல்லா படைப்புகளை விட மனிதன் உயர்ந்தவன். ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது.
அபு ஜாஃபர் மன்சூர் உடைய ஆட்சி காலம். அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஒரு நெருங்கின நண்பர் ஒருவர் இருந்தார், ஈசா இப்னு மூசா அல் ஹாஷிமி. ஈசா இப்னு மூசா அல் ஹாஷிமி அவர் தன்னுடைய வைஃபோட மனைவியோட சரியான முகப்பத் அவர். அவர் ஒரு நாள் சொன்னாரு, நீ சந்திரனை விடவும் இந்த மூணு இருக்கிறே இதை விட நீ அழகானவள் சொன்ன. அவ சொன்ன, நான் எங்க இந்த சந்திரன், இங்க இந்த சந்திரன் வெளிச்சமும் நான் சமமாக இருமா? சும்மா நீங்க சொல்லாதீங்க. இல்ல சந்திரனோட நீ அழகு. அவ சொன்னா இல்ல சொன்ன, ஐயோ இல்ல நீ அழகு. ரெண்டு பேருக்கு அவர் வாய் தவறு சொன்னாரு. சந்திரனை விட நீ அழகாக இல்லைன்னு சொன்னா காந்தி தாலி, உனக்கு மூணு தலாக், நீ தலாக்கு ஆகிடுவார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன, என்ன வார்த்தை சொன்னீங்க? நான் சந்திரனை விட அழகு இல்லை, அதனால நீங்க சொன்னது தலாக் ஆகிரும். சந்திரனுடைய வெளிச்சம் முழு பூமிக்கு வெளிச்சம் அடிக்குது, இவ்வளவு பிரகாசமா இருக்குது, நான் என்ன வெளிச்சமா இருக்கிறேன்? நான் எப்படி சந்திரனை விட அழகாக முடியும்? நீங்க சொன்னது தலாக்கு நிகழ்ந்துருச்சுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு ரூமுக்கு போய் களவடைச்சு கொண்டான். இவருக்கு சரியான கவலை, நான் என்ன பேசிட்டேன், என்ன செய்துட்டேன், எவ்வளவு மடத்தனமான வேலை செஞ்சுட்டேன், இப்ப தலாக் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி காலையிலேயே அரசர் இடத்துல போறார். அபு ஜாஃபர் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல போய் நடந்த நிகழ்வை சொல்லி அவர் டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு பதறிக்கொண்டு, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, எனக்கு நல்ல முடிவு எடுத்தாங்க. அபு ஜாஃபர் மன்சூர் என்ன செய்தார், நாட்டில் இருந்த முக்கியமான அவர்களுடைய உலமாக்களுடைய ஒரு சபை, ஆலோசனை சபை, மார்க்க தீர்ப்பு சபை என்று தத்துவா கமிட்டி வந்து குழு வந்து இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் வர சொன்னாங்க. எல்லாரும் வந்த பிறகு இப்ப இவர பிரச்சனையை சொல்ல சொன்னாரு, இப்ப இதுக்கான தீர்வுகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அநேகமான எல்லோரும் சொன்னாங்க, சந்திரனை விட மனைவி அழகுன்னு சொல்லியிருக்கிறாரு. சந்திரன் இது மனிதனை விட வெளிச்சமானது, பிரகாசமானது, அதில் உள்ள அந்த வெளிச்சம் மனிதன்கிட்ட இல்லை, அதனால இவருடைய தலாக் இவர் சொன்னது தலாக் ஆகிரும், மனைவி தலாக் ஆகிருவா என்ற தீர்ப்பை எல்லாரும் சொல்லிக் கொண்டு வந்தான். ஒரே ஒருவர் இமாம் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹுடைய மாணவர் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவங்க சின்ன வயசாகும், பின்னால் உட்கார்ந்துருந்தான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொல்ற கருத்துக்கு மாற்றமான கருத்து என்னுடைய ஒப்பீனியன், ஏத கருத்து இது அல்ல. கேட்டாங்க, என்ன சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க, தலாக் நிகழாது, தலாக் ஆகல்ல. எப்படி சொல்றீங்க? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வத்தீர் வஸ்ஸைதூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸன் தக்வீம். மனிதனை மிக அழகான வடிவத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். அஹ்ஸன்டா மிக அழகான, அழகின்றதும் அல்ல, மிக அழகான வடிவத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சந்திரனை எங்கேயும் அல்லாஹுத்தாலா மிக அழகான தோற்றத்தில் வடிவத்தில் நாங்கள் படைச்சிருக்கிறோம் என்று சொல்லல, மனிதனை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான். சந்திரன்ல வெளிச்சம் மட்டுமே இருக்குது, சந்திரனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இல்ல, பேசுகின்ற ஆற்றல் இல்ல, சந்திரனுக்கு நடக்குகின்ற செயல்படுகின்ற ஆற்றல் இல்ல. அது ஒரு பொருள் அவ்வளவுதான், மனிதன் சிந்தனை ஆற்றல், பேச்சாற்றல், அவன் அழகான நடவடிக்கைகள், செயல்பாடுகள், செயல் திட்டமுடையவன். எனவே மனிதனுக்கு நிகராக உலகத்தில் இந்த பொருளுமாக முடியாது. மனிதன் எல்லோருமே, மனிதர்கள் எல்லோருமே சந்திரனை விட அழகானவர்கள் தான். எனவே இவருடைய மனைவிக்கு தலாக் ஆகாது அப்படின்னு சொன்னதும் எல்லா உலமாக்களும் அவர் குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரமாக மையமாக வைத்து இந்த தீர்ப்பை சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க, தலாக் ஆகல் என்ற முடிவை கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாலு பொருள்கள் மீது சத்தியம் செய்து மனிதனை அழமான வடிவத்திலே தோற்றத்திலே நாங்கள் படைத்தோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சும்மா ரதபுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். இந்த அழகான தோற்றம், அழகான வடிவம், அழகான உறுப்புகள், அழகான இந்த அமைப்பில் படைச்ச மனிதனை பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக ஆக்கினோம். அழகாக படைச்சிருக்கிறோம் நாங்க ஒரு குழந்தை பிள்ளை, அதுக்கு பிறகு வளருது இந்த பிள்ளைகள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு பாசத்தோட பார்க்கிறான். இந்த
அழகான உறுப்புகளோடு நாங்கள் படைத்த மனிதன் அவனுடைய மோசமான தவறான செயல்களின் காரணமாக அவனை நாம் அவன் செயல்களின் காரணமாக பிரக்கெட்ல இருக்குது அவனை தாழ்ந்தவர்களின் மிக தாழ்ந்தவனாக ஆக்கினோம். அப்ப இந்த அழகான உறுப்புக்களை அறிவ நல்ல டேலண்ட் அபிலிட்டி அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் இவைகளை மனிதன் தவறாக யூஸ் பண்ணும்போது தவறாக பயன்படுத்தும் போது அவன் மிக கேவலமான மோசமான ஒரு நிலைக்கு நரகத்தில் தள்ளப்படுவான். பிறகு அல்லாஹால அதுக்கு பிறகு எக்ஸெப்ட் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலுகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அப்ப நாம் அழகாக படைச்சிருக்கிறோம், அந்த அழகான படைத்த வெற்றி அந்த வாலிபம் அந்த அறிவு ஆற்றல் அழகு உடல் சக்தி உடல் சுகம் இதை வச்சு மனிதன் பாவம் செய்ய தவறு செய்ய மோசமாக நடக்க ஆரம்பிப்பான் என்றால் அவனை நாங்கள் தாழ்ந்தவனிலும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவனாக கேவலமானவனாக ஆக்குவோம். ஆனா இவர்கள் இந்த அழகான உடல் அழகான அவருடைய உடலை வச்சு உறுப்புகளை வச்சு ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறாரோ செய்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. இல்லல்லதீன ஆமன் இவர்கள் ஈமான் கொண்டார்களோ வாமிலு சாலிஹாதி இந்த சாலிஹான நல்ல அமல்களை செய்து கொண்டார்களோ ஃபலஹும் அஜ்ரும் கைரு மம்னூன் அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உன்னிடம் எது பொய்யாக்க முடியும். இவ்வளவு விஷயத்தை நாங்கள் சொல்லி உங்களுக்கு படைச்சி அழகாக படைச்சி இந்த எல்லா நியமத்துகளையும் தந்த பிறகு சமாயுக்க எனவே இதற்கு பின்னர் இப்படியெல்லாம் செய்த பிறகும் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும். கியாமத்து நாளை மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் இருக்குது, விசாரணை உண்டு, தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை பற்றி நீ நம்பாமல் அதை பொய் என்று கருதுவதற்கு உன்னிடத்தில் என்னதான் இருக்குது, எதை வச்சுத்தான் நீ மறுமை நாளை மறுக்கிறாய், எதை வைத்துத்தான் நீ மறுமையினுடைய நாளை பொய்ப்பிக்குகிறாய் என்பதை போன்று கேட்டுவிட்டு அலைசல்லாஹுதி அஹ்கமில் ஹாக்கிமீன் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலான தீர்ப்பு செய்பவனாக இல்லையா என்ற இந்த கேள்வியோடு இந்த சூரா முடிகிறது. இதுல நாம பார்த்தோம் சுருக்கமாக இந்த சூராவுடைய சுருக்கம் என்னது, நாலு விஷயங்கள் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்னது, வத்தூரி சீனி வஹாதல் பலதில் அமீன், இப்பவே பாடமாயிரும். பின்ன நாலு விஷயங்கள் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்னது, லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாங்கள் மிக அழகான வடிவத்திலே அழகான தோற்றத்திலே அழகான அமைப்பிலே அழகான முறையிலே அவனை படைத்திருக்கிறோம். அழகு என்று சொல்லும் போது தக்வீம் என்று வந்திருக்கிறது, வெறும் நிறம் அவரது கலர் அவருடைய ஃபேஸ்கட் அதை மட்டுமல்ல, தக்வீம் தான் அவனுடைய எல்லா செயல்பாடு சிந்தனை அவனுடைய யோசனை சிந்தனை திட்டம் செயல்கள் அவனுடைய உடல் அமைப்புகள் அத்தனையும் உள்ளடக்கி தான் அந்த அழகுன்றதை இந்த இடத்துல எடுக்கணும் நாங்கள். அதனாலதான் தக்வீம் திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பிலே படைத்திருக்கிறோம். இந்த தகவலை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், இந்த அழகை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அறிவு ஆற்றல் திறமை, இது உலகத்தில் சந்திரனுக்கும் இல்ல சூரியனுக்கு இல்ல வானத்துக்கு இல்ல பூமிக்கு இல்ல கடலுக்கு இல்ல, இந்த பேச்சாற்றல் சிந்தனை ஆற்றல் இவ்வளோ பிரமாண்டமான படைப்புகள், வானம் பூமி இந்த யூனிவர்ஸ்ல உள்ள இத்தனை கேலக்சிஸ் இருக்குது இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது, இந்த எந்த இவ்வளோ பிரமாண்டமான படைப்புகளுக்கு இல்லாத
திறமைகளை, ஆற்றல்களை, அழகுகளை நாம் யாரும் கொடுத்திருக்கிறோம், இந்த சின்ன மனிதனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே இதை கொண்டு இந்த மனிதன் நல்ல அமல்கள் செய்து கொள்வான் என்றிருந்தால் அவன் உலகத்தில் இந்த இதோட அவன் சொர்க்கத்துடைய அழகு வரையும் போய் சேருவான். அழியாத கூலிகள் அவனுக்கு இருக்குது. இதை விட பல கோடி மடங்கு அழகும் பிரகாசமும் சந்தோஷமும் சுபிச்சமும் உடைய சொர்க்கத்துக்கு அவர் போய் சேர்ந்துருவார். அப்படி இல்லாம அவன் இந்த அழகை, இந்த அறிவு, ஆற்றல், திறமை இதை வச்சு பெருமை அடிக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், பாவங்களை செய்கிறான், மாற்றமாக நடக்கிறான் என்றால் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களிலும் மிக தாழ்ந்தவனாக ஆக்கினோம். ஆனா இல்லல்லவீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, இவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்து சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத அழியாத கூலி அஜரும் ரைருமன்னும் முடியாத அழியாத கூலி உண்டு என்று அல்லாஹத்தாலா இதுல சொல்லுகிறான். இதுல இந்த ஆயத்துல நாம சின்ன தஃப்ஸீருடைய ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு நாங்க முடிச்சுக்கொள்வோம். சும்மா ரபதனாக அஸ்வல சாப்பினி, பிறகு நாங்கள் தாழ்வான கேவலமான நிலைக்கு அவனை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதுல ஒரு கருத்து என்னண்டா, வாலிபனாக இருந்தவனை வயோதிபனாக ஆக்கினோம். வயோதிபன் வந்துட்டா அவருக்கு பார்வை, அவருடைய செயல் எல்லாமே வீக்காகி பலவீனமாகி அவருடைய அழகு குறைந்து சிந்தனை ஆற்றல் குறைந்து சும்மா ரபகமாக அஸ்வல சாப்பினி, நாங்கள் அழகாக படைச்சோம் பிறகு நாங்கள் அவரை பலவீனமாக ஆக்கினோம், தாழ்வாக்கினோம்டா, வாலிபத்திலிருந்து வயோதிபமாக ஆக்கினோம் என்பது தஃப்ஸீருடைய ஒரு கருத்து. ரெண்டாவது, இந்த சும்மரதமாக அஸ்வல சாத்தினி மிக தாழ்வான நிலைக்கு ஆக்கினோம் என்பது அவனை நரகத்திலே போடுகிறோம் என்பது அர்த்தம். நரகத்தில் போட்டு அவனை தாழ்வான இழிவான நிலைமைக்கு ஆளாக்கினோம் என்பது அர்த்தம். மூன்றாவது, இந்த சும்மரதமாக அஸ்வல சாத்தினியினுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் அழகான இந்த உடம்பை நாங்க என்ன செய்வோம், மரணத்துக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு அடக்கப்பட்ட பிறகு புழுக்கள் சாப்பிட்டு இந்த மண் அவனுடைய உடம்பை சாப்பிட்டு உடம்பெல்லாம் அழுகி நாட்டம் எடுத்து இரத்தமும் சலமும் சீலும் அந்த உடலிலிருந்து வெளியேறி அது அழுகி போய் மண்ணோட மண்ணாக ஆகுகின்ற ஒரு நிலை, அதைத்தான் இந்த சும்மரதனாக அஸ்வல சாப்பிடி, நாங்கள் தாழ்வான ஒரு நிலைக்கு ஆக்கினோம். அழகாக படைச்சோ பிறகு தாழ்வான நிலைக்கு ஆக்கினோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று வாலிபனாக இருந்த அவனை வயோதிபனாக மாற்றிவிட்டோம் என்பதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வயோதிபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வயோதிபம் வந்துட்டா பலகீனமாகிறாரு, பள்ளி விழுந்துருது, கண் பார்வை வீக்காகுது, சொக்கையெல்லாம் அப்படி கீழே தொங்குது, அல்லது அவருடைய நடக்கலாது, ஒரு வீட்டை தூக்கலாது, அவருடைய அழகு போயிருது, எல்லாம் மாறுது. சின்ன ரத்தத்தினாக அஸ்வல சாப்பிடுந்தா ஒரு அர்த்தம் என்னது, நம்ம வயோதிபத்துக்கு அவரை ஆளாக்கணும். இரண்டாவது அர்த்தம், அவர் அழகாக படைச்சோ பிறகு அவனுடைய செயல்கள் மோசமானதன் காரணமாக நரகத்தில் தூக்கி போட்டு அவனை மிக மோசமான கேவலமான நிலைக்கு ஆளாக்கினோம் என்பது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம், அவன் உடல் மரணத்துக்கு பிறகு அவனுடைய உடல் அடக்கப்பட்டதன் பிறகு அந்த உடலை அது அழுகி போய் அது அப்படியே புழுக்களும் அதை சாப்பிட்டு மண் சாப்பிட்டு அதில் இரத்தமும் சீலும் சலமும் வந்து உக்கி போன ஒரு உடலாக நாங்கள் ஆக்கிவிடுகிறோம் என்பது. இந்த மூணு கருத்திலையும் முதலாவது கருத்து அவ்வளோ ஏற்புடையது அல்ல. ஏன் அந்த கருத்து, அதாவது வயோதிபம் வாலிபத்துக்கு பிறகு கலவனாக வயசாலியாக வயோதிபத்தை ஆக்கியது தான் இது சொல்றதுன்னு சொன்னா, ஆனா அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இல்லல்லதீனாமனு, ஆனால் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களை தவிர. அப்படின்னா வாலிபத்துக்கு பிறகு ஈமானும் சாலிஹான அமலும் செஞ்சு அவங்களுக்கு வயோதிபம் வராதுன்னு அர்த்தம் இருக்கிறாங்க. அதனால அந்த அர்த்தம் அவ்வளோ ஏற்புடையதல்ல. அந்த அடுத்த ஆயத்தை பார்க்கும்போது அவ்வளோ பொருள் ஃபிட்டாகவும் இல்லை. ரெண்டாவது அர்த்தம் என்ன சொன்ன, ரெண்டாவது அர்த்தம்
அழகாக படைச்சோம், அறிவு ஆற்றல் திறமை எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனா அவன் அதற்கொண்டு பெருமடிச்சான், பாவம் செஞ்சான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், சைத்தானுக்கு வழிபட்டான், நப்சுக்கு வழிபட்டான். அப்படி இருந்தா அதே அழகான உடலை நரகத்தில் தூக்கி போட்டு நாங்கள் கேவலப்படுத்துவோம், தாழ்ந்தவனாக ஆக்குவோம் என்ற அர்த்தம் பொருந்தது. ஆனா யாரு ஈமானும் சாலிஹான அமலும் செய்தாங்களோ அவங்களும் நரகத்தில் போட மாட்டோம், அவங்கள சுருக்கத்தை அனுப்பிடுவோம். அப்ப அவங்களோட அளவு இன்னும் கூடும், அவங்களோட சந்தோஷம் இன்னும் கூடும், அவங்களோட பாக்கியங்கள் அவங்களோட எல்லாமே கூடும் அங்க. அப்ப அடுத்த வசனம் சொல்லுகின்ற இதுக்கு இந்த இரண்டாவது கருத்து பொருந்தது. அந்த இரண்டாவது கருத்தை மையமாக வச்சுதான் இந்த பிரக்கெட்ல அவன் செயல்களின் காரணமாக அவனை நாங்கள் தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக ஆக்கினோம். செயல் நல்லதாக இருந்தா இந்த ஸ்டேஜுக்கு அவர் போக மாட்டாரு, நரகத்துக்கு போக மாட்டாரு, அவர் டிரெக்டா அந்த சொருக்கத்துக்கு போயிடுவார். மூணாவது தப்சீரும் இந்த ஆயத்துல பொருந்தும். அது என்னன்னு சொன்னா இல்லவரினானும், அதாவது நாங்கள் மண்ல அடக்கப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாக அவனை உக்கி போக செய்து விடுகிறோம். இல்லவரின ஆமனு ஆமினு சாலிஹா, யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களோ அவர்களை தவிர, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுடைய உடலை மண் தீண்டாது, அவங்களுடைய உடலை மண் என்ன செய்யாது, சாப்பிடாது, புழு சாப்பிடாது என்பது ஷரியாவுடைய சொல்லப்பட்ட ஒரு உண்மை. புகாரில பல ஹதீஸுகள்ல அதர ஜாதி ரதி அல்லாஹு தாலாவுடைய ஜனாதாவை பத்ரில் அடக்கினான். ஜாதி ரதி அல்லாவுடைய தகப்பனார் ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபி ரதி அல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா அவங்களோட பேரு. பத்ரில் இல்ல உஹதுல அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்ததுனால ரெண்டு ரெண்டு பேராக ஒரு கபரில் அடக்கினாங்க. அப்ப அவங்களோட மகன் அப்துல்லா ரபி அல்லாஹு அடக்கினாங்க, உஹதுல ஷஹீதாக்கப்பட்டு. அவனோட மகன் ஜாபிர் ரபி அல்லாஹ் சொல்றாங்க, என் வாப்பவ ஒரு தனி கபரை தோண்டி எனக்கு அடக்கிக் கொள்ள இல்லாம போயிருச்சு, என் வாப்பக்கு இதை கூட நான் செய்ய முடியாம போயிருச்சு என்ற கவலை எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. 6 மாதங்களுக்கு பிறகு நான் யோசிச்சு முடிவெடுத்தேன், என் மனசில் இது உறுத்தி கொண்டே இருக்குது, கடைசி வரையும் இதை நான் என் மனதில் இது கஷ்ட மனதுக்கு வேதனையா இருக்குது, தகப்பனாருடைய மை ஜனாதாவை எடுத்து நான் தனியான ஒரு கபரில் அடக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி வராது. 6 மாதங்களுக்கு பிறகு தோன்றாங்க, தோண்டி அந்த கபரில் இருந்த ஜனாதாரை எடுக்கிறாங்க. புகாரில ஹதீஸ் வருகிறது, அவங்க சொல்றாங்க இப்ப அடக்கின மாதிரி அவர்களுடைய உறுப்புகள் அவர்களுடைய உடல் ஜனாதா இருந்துச்சு, எந்த மாற்றமும் உண்டாகி இருக்கல, அவளுடைய ஜனாதாவை வடியை தூக்கி நான் என்ன செஞ்சேன், வேற இடத்துல கபரை தோண்டி அடக்கினேன். இதே மகன் ஜாபிர் ரதி அல்லாஹு தாலாவுடைய சம்பவம், இராக்கில் அவங்களுடைய ஜனாதா இருந்துச்சு. ஜாபிர் ரதி அல்லாஹு தாலாமு அதே போன்று ஹுதைபத்துல் யமான் ரதி அல்லா, இவங்க ரெண்டு பேருடைய கபரும் இராக்கில் இருந்துச்சு. 1926 இராக்குடைய இராக்கில் இருந்த சில மார்க்க அறிஞர்களும் அரசாங்கத்தில் இருந்த சிலரும் கனவு கண்டாங்க, அதில் ஜாபிர் ரதி அல்லாஹு தாலா இவங்க வாப்பட கபர் 6 மாசத்துக்கு பிறகு அடக்கினாங்க. 1200 வருஷங்களுக்கு பிறகு இவங்க கனவுல வந்து சொல்றாங்க, எங்கட கபருக்கு தண்ணி வருகுது, எங்கட கபரை இடத்தை மாத்துங்க என்று சொல்லி பலருக்கும் கனவு தெரியப்படுது. அதுக்கு பிறகு ஆலோசனை செய்யப்பட்டு என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த கபருக்கு வெளியால தோண்டி கீழாலையும் தண்ணி வருகுதான்னு பார்த்தா பஜலா நதியுடைய தண்ணி கீழால என்ன வருகிறது, கீழால வந்து அந்த கபர் வரையும் வந்து கொண்டிருக்கு. எனவே முடிவெடுத்தாங்க, ஒரு டேட்டை முடிவு செஞ்சாங்க, எல்லா மக்களுக்கும் அறிவிச்சாங்க, இந்த ரெண்டு ஜனாதாவும் தோண்டி ஜாமிய மஸ்ஜித் சல்மான் பாரிஸ் ரதி அல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்துல அந்த ஜும்மா பள்ளிவாசல்ல எடுத்து அடக்கப்பட போகுதுன்றதை அறிவித்தலை கொடுத்தாங்க. இது பேப்பர்களையும் வெளியான நியூஸ், இது கிதாபுகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சென்ற நூற்றாண்டுல 1926 ஒரு டேட்டை முடிவு செஞ்சு முழு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, அவங்களுடைய கபரை தோண்டினாங்க. ரஷ்யாவுடைய ஜெர்மனுடைய மண் உடைய ஆய்வாளர் சில சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க, இதை பார்க்கறதுக்கு பேமஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, அரசாங்கம் அனுமதி கொடுத்து வந்திருந்தாங்க. இவங்களுடைய உடலை ஜனாதாவை கபனை திறந்து திறந்தா பார்த்தா அவங்களுடைய உடம்பு அந்த வந்திருந்த சில அந்த ஆய்வாளர்கள் ஜெர்மன் ரஷ்யாவிலிருந்து வந்தவங்க கையை வச்சு பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டாங்க.
சொன்னாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரூஹு போனா உடம்புல அந்த பாடி ஹீட் இருக்குமே, அந்த பாடி ஹீட் இவங்களோட உடம்புல இருக்குது, இப்படியான மக்களாக நாங்களும் ஆகணும், அவங்க எல்லாம் இஸ்லாத்து போனாங்க. அப்ப இதை வந்து அந்த நேரத்தில் ஸ்கிரீன்ல போட்டு மக்கள் எல்லாரும் வந்து நெருங்கி கபர்ல நெசுங்கி இதாகிடக்கூடாதுன்றதுக்காக தூரத்தில் ஸ்கிரீன்ல போட்டு அந்த நேரத்தில் காத்து இருக்கிறாங்க. பெரிய நீட், அதாவது வந்து சொல்றாங்க 350 அடி கம்புள்ள சந்து கம்பு வச்சு இந்த ஜனாதா அதில் வச்சு எல்லாரும் அதை தூக்கணும், எல்லாருக்கும் அந்த இதை தூக்குறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக 350 அடி கம்பு, ரெண்டு கம்பை வச்சு அதுல சந்துக்கை வச்சு எல்லாருமாக அதை தூக்கி கொண்டு போய் அந்த ஜாமியா மஸ்ஜித் சல்மான் பாரசியுடைய ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா பள்ளியுடைய சல்மான் பாரசி ரதியல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் ஹஜரத் ஜாபிர் ரதி அல்லாஹு தலா அவங்களோட கபரையும், அதே போல ஹுதைஃபத்துல் யமான் ரதி அவங்களோட கபரையும் அடக்கினாங்க. நிறைய சம்பவங்கள் முஸ்லீம்ல வருகிற ஹதீஸ் வந்து ஒரு சம்பவத்தில் ஹஜரத் ஈசா சலாத்துடைய காலத்துக்கு பிறகு அடக்கப்பட்ட ஒரு வாலிபர், அவருடைய ஹஜரத் உமர் ரதி அல்லாவுடைய கிலாபத்தில் கிட்டத்தட்ட 400-500 வருடங்களுக்கு முன்னால் பின்னால உமர் ரதி அல்லாவுடைய காலத்தில் ஒரு பெரிய ஒரு அகல் தோண்டினாங்க தண்ணீருடைய இது. அது தோண்டும் போது ஒரு ஜனாதா எடுத்தா, ஒரு ஜனாதா இருக்குது உமர் ரபி அல்லா வர சொன்னாங்க, வந்து பார்த்து சொன்னாங்க இந்த இப்படி கையை வச்சுக்கொண்டு அந்த ஜனாதா இருக்குது, கையை எடுத்தாங்க ரத்தம் வருது. சொன்னாங்க இது யாரு தெரியுமா, அஸ்ஹாபுல் ஹுதூத் வஸ்ஸமாஇதாத்தில் புரூஜ் என்ற சூராவில் அஸ்ஹாபுல் ஹுதூத் அந்த கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்லுகிறானே, அந்த சம்பவத்தில் அந்த வாலிபருடைய உடல்தான் இது, இதை பத்திரமாக எடுத்து இன்னத்தில் அடக்குங்கன்னு சொன்னாங்க. 400 வருஷங்களுக்கு பிறகு தோண்டினாங்க முஸ்லீம் அந்த ஹதீஸ் வருகிறது. எனவே இந்த குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்கு நம்ம 3வது சொன்ன விளக்கம் என்னது, அழகாக படைச்சோ பிறகு மண்ணில் போட்டு மௌத்தான பிறகு மண்ணோட மண்ணாக்கி அழிச்சிடுறோம் நாங்க. ஆனா இல்லை அடிமனு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்தாங்களோ அவர்கள் அப்படி செய்ய மாட்டோம். அதே போலதான் அல்லாஹால சுகதாக்கள் சுஹீதுகளை பார்த்து அல்லா குரான் சொல்ல, நீங்க அவங்க மௌத்தாங்க நினைக்கிறீங்க, அவங்க மௌத்தோடு நீங்க சொல்லாதீங்க நினைக்காதீங்க குரான்ல அவங்களை பார்த்து சொல்லுங்க. அவங்க உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மௌத்துங்க அவங்க உலகத்துக்கு போகலன்ற அர்த்தம் இல்ல, போயிட்டாங்க, அவங்க உடல் அழியாம பாதுகாக்கப்பட்டிருக்குது என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில அல்லாஹால நாம எல்லோரும் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து அல்லாஹிடத்துல உலகத்திலையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்று மௌத்துக்கு பிறகு எங்களுடைய உடல்களை மண் தின்னாத சாலையான உடல்களாக ஆக்கி எங்களுடைய ரூகுகள் சொர்க்கத்தில் வாழுகின்ற நட்பாக்கிய சாலைகளாக அல்லாஹால எங்களை ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சூராவை நீங்க நினைச்சா பாடமாக்கலாம், இந்த கிராத்தை போடுறேன்னா நீங்க ஒரு முறை பெரும்பால ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். ஜஸாக்கல்லாஹு.